ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தோடாக்ஸ் கிரிக்கெட் தமிழ். ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் June 18 June 22 வரை நடக்க இருக்கிறது. இதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது என்னென்னு பார்ப்போம். மேட்ச் வந்துட்டு டிரா இல்லைனா டை ஆனால் ரெண்டு பேருமே வந்துட்டு ஜாயிண்ட் வின்னர்ஸ் அப்படின்னு அறிவிக்கப்படும். சிங்கிள் வின்னர் தான் இருக்கணும்னு சொல்லி எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கப்படாது. ஸோ டிரா இல்லைனா டை ஆச்சு அப்படின்னா ரெண்டு பேரும் டிராஃபியை ஷேர் பண்ணிக்கோங்கன்னு முடிச்சிருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்துட்டு 5 ஃபுல்லாக நடந்து ரிசல்ட் இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை அப்படியே முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த 5 மேட்ச் வந்துட்டு சில மணி நேரங்கள் எதுவும் நடத்த முடியாமல் போயிட்டு, மழையாலையோ இல்லை வேற எதுவும் சூழ்நிலையாலோ நடத்த முடியாமல் போயிட்டு அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 ஆட் பண்ணியிருக்காங்க. 6, அதாவது 23rd 22rd மேட்ச் முடிய வேண்டியது, 23rd நீங்கள் விளையாண்டு மீதியை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்துட்டு Grade 1 டியூக் பால்ல தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு எதிர்பார்த்தது தான், ஏன்னா வந்துட்டு இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸில் வந்துட்டு இந்த டியூக் பால் யூஸ் பண்ணுவாங்க, இந்தியாவில் வந்துட்டு SG பால் யூஸ் பண்ணுவாங்க, மற்ற இடத்துல பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க எல்லாருமே வந்துட்டு கூக்கோபுரா பால் யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த டியூக் பால் வந்துட்டு ஸ்விங் பாலர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே நல்லா சூட் ஆகும். அண்ட் இங்கிலாந்தில் வந்துட்டு இந்த பால் ரொம்ப ரொம்ப நல்லா சூட் ஆகும், ஏன்னா அவங்களோட பிளேயிங் கண்டிஷன் அப்படி வெதர் வந்துட்டு கம்மியாக இருக்கும், ஓரளவு கிளவுடியாக அப்படி மேகமூட்டத்தோடு இருக்கும். அண்ட் பிச்சும் பார்த்தீங்கன்னா கிரீன் டாப் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ கிரீன் பிச் பிளஸ் கிளவுடி வெதர் பிளஸ் டியூக் பால் வந்துட்டு ஸ்விங் பாலர்ஸ்க்கு ஒரு வேற லெவல் ட்ரீட்டாக தான் இருக்கும். இது வந்துட்டு நியூசிலாண்டுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அண்ட் வந்துட்டு நம்ம பும்ராவும் ஒரு டைம் வந்துட்டு ஐ லவ் பவுலிங் வித் டியூக் பால்ஸ்னு வேற சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா ஆன்ஃபீல்ட் அம்பையர் வந்துட்டு ஷார்ட் ரன்னு சொன்னார்னா அதை வந்துட்டு ரிவ்யூ வந்துட்டு தேர்ட் அம்பையர் பார்த்துட்டு தான் வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்துட்டு நடுவில் நிறைய டைம் வந்துச்சு, பேட்ஸ்மேன் வந்துட்டு ரன்னை சரியாக கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்காங்க, அந்த கோட்டை தாண்டி வந்துட்டு பேட்டை வைக்காமல் அதுக்கு முன்னாடியே வச்சுட்டு ஓடிடுறாங்க திரும்ப. ஸோ வந்துட்டு ஷார்ட் ரன் வந்துட்டு ஆன்ஃபீல்ட் அம்பையர் கொடுத்துருந்தாரு. அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர் வந்துட்டு கரெக்டாக தான் வச்சிருப்பாரு, ஆனால் அதையும் ஷார்ட் ரன்னு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வரனால ஷார்ட் ரன்னு சொன்னாங்க அப்படின்னா அதை வந்துட்டு தேர்ட் அம்பையர் ரிவ்யூ பண்ணிட்டு தான் அதுக்கு வந்துட்டு டிசிஷன் வந்துட்டு ஃபைனலாக சொல்லுவார். இது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் தான், ஏன்னா ஷார்ட் ரன் கன்ஃபியூஷன்ஸ் வந்து கிளியர் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா LBW ஜெனியூன் அட்டம்ப்டா இல்லையா அப்படின்ற ஒரு ரூல் உண்டு. நான் LBW தனி வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகும். அது அதாவது அந்த பேட்ஸ்மேன் வந்துட்டு அந்த பாலை அடிக்க பார்த்தாரா இல்லை லீவ் பண்ண பார்த்தாரா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எதுக்குன்னா இம்பாக்ட் ரூலில் வந்துட்டு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்துட்டு பேட்ஸ்மேனோ இல்லை ஃபீல்டிங் சைடு வந்துட்டு அம்பையர்கிட்ட கேட்டுக்கலாம், இது ஜெனியூன் அட்டம்ப்ட் தான் அவர் பண்ண வந்தாரா இல்லையா அப்படிங்கிறத கேட்டு அவர்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரிவ்யூ எடுக்கிற டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். சின்ன கன்ஃபியூஷன் வந்துட்டு அவங்களுக்கு கிளியர் ஆகும், ஓகே இது வந்துட்டு ஜெனியூன் அட்டம்ப்ட் தான் அப்படின்னா நம்ம வந்துட்டு எடுக்க வேண்டாம் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி ஃபீல்டிங் சைடு வந்துட்டு மேபி அதை வந்துட்டு குவிட் பண்ணலாம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி குட் ரூல் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா LBW ரிவ்யூக்கு வந்துட்டு ICC வந்துட்டு ஒரு புது ரூல் கொண்டு வந்தாங்க. அதாவது என்னன்னா வந்துட்டு LBW இந்த விக்கெட்ஸ் ஹிட்டிங், அம்பையர்ஸ் கால் மிஸ்ஸிங்லாம் வருது பார்த்தீங்களா, இது வந்துட்டு சைடு ஸ்டெம்ப் பிரச்சனை இல்லை, இந்த ரெண்டு சைடு இருக்கிற ஸ்டெம்புக்கு ஓகே, உங்களுக்கு வந்துட்டு தெரியும் இந்த சைடில் 50%க்கு மேலே ஹிட் ஆச்சுன்னா அது ஹிட்டிங் கொடுப்பாங்க, 50%க்கு கீழே இருந்துச்சுன்னா அது அம்பையர்ஸ் காலாக போகும். இதே மாதிரி வந்துட்டு அந்த பெயில் எடுத்துருங்க, அந்த ஸ்டெம்புக்கு டாப் இருக்கு பார்த்தீங்களா, அது பெயில் இல்லாமல் இதை தான் வந்துட்டு ஒரு லிமிட்டாக வச்சிருந்தாங்க, அந்த விக்கெட் ஜோனு சொல்லுவாங்க, அது இந்த தான் ஜோனாக வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் இப்போ புதுசாக என்ன ICC கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டெம்பு கிடையாது, அந்த பெயில் இருக்கு பார்த்தீங்களா, பெயிலும் வச்சு அதோட டாப் தான் வந்துட்டு இந்த விக்கெட் ஜோனு. ஸோ வந்துட்டு சிம்பிள் தான், இந்த விக்கெட்ஸ் ஹிட்டிங் வந்துட்டு டாப் ஆஃப் தி ஸ்டெம்ப், ஸ்டெம்பை மட்டும் இருந்தால் தான் எக்ஸ்ட்ராவாக பெயில்ஸையும் கொண்டு வந்துட்டு இப்போ இதெல்லாம் இதுதான் வந்துட்டு அந்த ஜோனுன்னு சொல்லி புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு அந்த ரூல் வேண்டாம், டாப் ஆஃப் தி ஸ்டெம்பே நம்ம வந்துட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம் அந்த விக்கெட் ஜோனா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு ICC பிளேயிங் கண்டிஷன் அண்ட் ரூல்ஸ் வந்துட்டு ஃபைனல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபைனலுக்கு இந்தியா போட போகிற ஜெர்சியை நம்ம ஜடேஜா வியர் பண்ணி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு, அந்த ஃபோட்டோக்கு பெரிய அளவில் வரவேற்புகள் இருக்குது, அது சூப்பராக நம்ம 90s ஜெர்சி மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு உண்டான அப்டேட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆர்த்தோடாக்ஸ் கிரிக்கெட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.